எங்க இருக்கிறீடா? அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா, வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 1:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கரவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இங்கே சினை மாடுகள், கன்று மாடுகள் விற்பனைக்கு வருது இல்லைங்க, ஏதோ ஒன்று ரெண்டு வருது. அதனால் கைக்கரவை மாடுகள், கிடாரி கன்றுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரி கன்றுகள் வந்துட்டு குறைஞ்ச அளவில் தாங்க வந்திருக்கு. இந்த வெயிலோட தாக்கத்தினால கிடாரி கன்றுகளோட வரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பாருங்கள், சின்ன சின்ன கிடாரிகள் கம்மியாக தான் வந்திருக்கு. பெரிய கிடாரிகள் தான் ஓரளவுக்கு வந்திருக்குங்க, சிறு கிடாரிகள் அவ்வளோக்கு வரல. இன்றைக்கி கைக்கரவை மாடுகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க. கிடாரிகளோட வரவுன்னு பார்த்திங்கனாவே இன்றைக்கி 100 கிடாரிகளுக்குள்ளே தான் வந்துருந்துச்சிங்க. இங்கே பாருங்கள், கிடாரிகள்லாம் இருக்கிற கிடாரிகள்லாம் இவ்வளோ தான். கிடாரிகள் வந்து இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே கிடைக்கல, வியாபாரிகளுக்கே கிடைக்கல, கிடாரிகள் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிடாரிகள் வந்து இந்த வாரம் பார்க்கணுன்னு வந்தவங்க எல்லாமே ஒரு ஏமாற்றத்தோடு தான் போனாங்க. பாருங்க நண்பர்களே, இந்த வாரம் கைக்கரவை வந்து அதிக அளவில் வந்திருக்கு. கிடாரிகள் எவ்வளவுக்கு வரலையோ அந்த அளவுக்கு கைக்கரவைகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க பார்க்கறது எல்லாமே கைக்கரவை மாடுகள் தான். பாருங்க, இது எல்லாமே கைக்கரவை மாடுகள் தாங்க. பாருங்க, இதெல்லாமே கைக்கரவை மாடு தான். இங்க பாருங்க, கைக்கரவை மாடுகள்லாம் வந்து இப்போதான் இறங்கியிருக்கு. அதாவது சிறுமாடுகளும் வந்திருக்கு, பெருமாடுகளும் வந்திருக்கு. 25,000 ரூபாயிலிருந்தே கைக்கரவைகள் 60,000 ரூபாய் வரைக்குமே இருக்குங்க. ஆனால் அந்த கைக்கரவை என்ன விலைங்க நான் சொல்றீங்க? 45 ரூபாயா? அதுங்கண்ணா, அது 35. நீங்கள் என்ன கைக்கரவு பார்க்க வந்தீங்களா? எப்படி கைக்கரவு வந்த வாரம் எப்படி வந்திருக்குங்கண்ணா? இன்னும் வரல, இனிதான் வருங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. நண்பர்களே, இங்கே பாருங்கள், இதெல்லாமே கைக்கரவி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கைக்கரவுலையும் 40 ரூபா 45 ரூபாயில் இருக்குங்க.
பாருங்க மாடு நல்ல பெரும் மாடுங்க, கைக்கரை கொண்டாந்துருக்காங்க. பிரதர் இந்த ரெண்டு மாடு என்ன விலை பிரதர்? 50 ரூபா 60 ரூபாயா? இது பாருங்க இந்த மாடு வந்து 50 ரூபா சொல்றாங்க. அந்த பிளாக் கலர் மாடு வந்துட்டு 60 ரூபா சொல்றாங்க. பாருங்க நண்பர்களே, இது பூராவும் கைக்கறிவி மாடுகள் தான். இங்கே பாருங்க, ஜெர்சி ஹெச்எப் ஜெர்சி ஹெச்எப்னு நிறைய மாடுகள் வந்திருக்கு. அண்ணா இந்த மாடு என்ன விலைண்ணா? அண்ணா என்ன விலைங்கண்ணா? 65 ரூபாயா? பல் வந்து கடை முளைப்பு. பால் என்னங்கண்ணா வருது? 4-3 வருது. பாருங்க மாடு நல்ல பெரிய மாடுங்க. ஐயா இந்த ஜெர்சி மாடு என்ன விலைங்க? ரெண்டும் கைக்கிறவன் இது ரெண்டு என்ன விலை? 35 ரூபா 25 ரூபா 35 ரூபா 25 ரூபா ஆ பிரதர், இந்த கைக்கரவையில் என்ன விலை? என்ன விலை? 40-45 இருக்கு. பாருங்க 40 ரூபா 45 ரூபாயில் இருக்குங்க கைக்கரவை. அப்புறம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா சினை மாடுகள் கன்று மாடுகள் அதிக அளவில் வர்றது இல்லைங்க. ஒன்லி கைக்கரவைகள் கிடாரிக்கட்டுகளோட சந்தை தான் இந்த சீனாபுரம் மாட்டு சந்தைங்க. பத அப்படியே மூஞ்சி இல்லைங்க, மூஞ்சி நண்பர்களே. பிரதர் வந்துட்டு காங்கேயத்துலேருந்து வராருங்க. அதாவது புதன்கிழமையே நமக்கு கால் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கிடேரி வேணும், கைக்கரவை வந்து சென்னையில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். நம்ம இன்றைக்கி சென்னையில் தாங்க எடுத்திருக்கோம். அந்த மாடு வந்துட்டு ஒரு 2வது ஏத்தி இல்லைனா 3வது ஏத்தி இருக்குங்க. சென்னையில் வந்து 4 மாதம் சென வந்து உறுதி, எந்த ஒரு தப்பு வராதுங்க. பல் வந்து கடைமுளைப்பில் தான் இருக்குது, மடி காம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குது. நம்ம வந்து பாலுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கவே இல்லைங்க, சினைக்கு வந்து உத்தரவாதம். அதே மாதிரி சினை வந்து இல்லைன்னா கிடேரி மாடை கொண்டாந்துருங்கன்னே சொல்லியாச்சு. அதனால் பல்லுக்கு உத்தரவாதங்க, மாடு 4 காம்புக்கு உத்தரவாதம், அதே மாதிரி சினைக்கு 100% உத்தரவாதங்க. இந்த மாடு வந்துட்டு 54,500க்கு முடிச்சிச்சுங்க விலை. மாடு வந்து நல்ல பெருமாடு தான், நல்ல சூப்பரமான மாடு. பிரதர் வணக்கம். பிரதர் நீங்கள் காங்கத்திலேருந்து வரீங்க, உங்களுக்கு மாடு திருப்தியா பிரதர்? நல்லா இருக்குங்களா? இது ஒரு மாடு தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி, என்ன பிரதர்? ஓகே பிரதர். நண்பருக்கு வந்து ஏதோ ஒரு போக்குண்டி வருதா போதா என்னான்னு செக் பண்ணி நம்ம அனுப்பிவிடணுங்க. இந்த மாதிரி மாடுகள் கிடாரிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள், நல்ல மாடுகளாக வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, காங்கேயத்துக்கு வண்டி ஏற்றியாச்சுங்க. மாடை வண்டி வாடகை பார்த்திங்கன்னா 1500 ரூபாங்க, அப் அண்ட் டவுனு 1500 ரூபா கேட்டிருக்காங்க. அதனால் மாடை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு ஏற்றியாச்சு. போக்கு வண்டி கிடைக்கலைங்க, வண்டி ஏற்றியாச்சு மாடை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. உங்களுக்கும்
கிடாரிகள், கைக்கரவை, சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில், நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.